இன்றைய திருப்பலியானது பிரின்சி பிறந்தநாள் நன்றி இறையாசிர் வேண்டி ராஜேஷ் பெர்னாண்டஸ் 39வது பிறந்தநாள் நன்றி குடும்ப நன்றி அன்னையிடம் மகன் ஜோசுவாவுக்கு உடல்நலம் ஞானம் அருள் வேண்டி அருள்தாஸ் உடல் சுகம் வேண்டி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதற்கு நன்றி குடும்ப ஆசிர் பெற மற்றும் ஆன்ம இலைப்பாறுதல் பெற மரிய பிரகாசம் புஷ்பம் வியாகுல மரியதாஸ் சிரில் பால்டன்ஸ் அந்தோனிராஜ் கில்பர்ட் ரோஜ் மரிய பிரசன்டேசன் குமுதா அந்தோனியம்மாள் குழந்தை தெரஸ் சபரிமுத்து தனிஸ்லாஸ் செபஸ்தியான் டோம்னிக் இருதயராஜ் சூசைரத்தினம் மரிய ஆண்டனி 2வது ஆண்டு சர்பிரசாத மேரி ஜோசப் கிறிஸ்டினா பிரான்சிஸ் விக்டோரியா இவர்களுக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சென்ற வாரம் ஞாயிறு அன்று ஆண்டவர் இயேசு துணிவோடு இருங்கள் என்ற செய்தியை கொடுத்தார். கரேஜ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த வாரம் இறைவன் கொடுக்கக்கூடிய செய்தி டிஸ்கரேஜ். அதற்கு எதிர்ப்பதமாதல் டிஸ்கரேஜ். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மனம் தளராமல் மன உறுதியோடு இருங்கள் என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார். இந்த கொரோனா காலத்திலே பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே மனம் சோர்வடைகின்றது, மனம் தளர்ந்து விடுகின்றோம். இறைவன் நம் அனைவருக்கும் மன உறுதியை தர வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மனம் தளர்ந்து நாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவமென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன உறுதியோடு வாழ எங்கள் அனைவரையும் அழைக்கக்கூடிய எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இந்த கொரோனா காலத்திலே பல சூழ்நிலைகளிலே எங்களுடைய மனம் தளர்வடைகின்றது. இந்த லாக்டவுன் எப்போது நிறைவடையும், இயல்பு வாழ்க்கை எப்போது தொடரும் என்ற ஒரு ஏக்கம் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஒரு மன சோர்வு நிறைந்த சூழலிலே நீர் எங்களோடு இருக்கின்றீர்,
நீர் எங்களுடன் பயணிக்கின்றீர் என்ற நம்பிக்கையிலே மன உறுதியோடு வாழ எங்கள் அனைவருக்கும் வரம் தாரும் எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் முதல் வாசகம் பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 56 இறை வசனங்கள் 1-6-7 ஆண்டவர் கூறுவது இதுவே நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும் ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர்தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன் இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன் அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி
இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 13 முதல் 15 மற்றும் 29 முதல் 32 முடிய சகோதர சகோதரிகளே பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு திருத்துதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன் இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன் யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்க முடியும் இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் ஏற்று கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள் இப்பொழுது அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள் அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள் அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள் அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார் அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார் ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர் அவரோ மறுமொழியாக இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவியருளும் என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரிடம் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் இயேசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மனம் தளர்வதற்கு சோர்வடைவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கின்றது
இன்றைய நற்செய்தியிலே பார்க்கலாம் அந்த கனானிய பெண் ஆண்டவரிடம் வந்து முறையிடுகின்றாள் தன்னுடைய மகளுக்காக முறையிடுகின்றாள் ஒரு வார்த்தையுமே பேசல ஒண்ணுமே சொல்ல செய்வேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு வாயை திறந்து எதா சொல்லலாம் அமைதியா இருக்கிறார் வீட்லேயும் பல நேரத்தில் இந்த மாதிரி நடக்கும் நீங்கள் எதா கேட்டுட்டே இருப்பீங்க பதில் எதுவுமே வராது வாயை திறந்து எதா சொல்ல வேண்டியதானே வார்த்தையே வராது அமைதியாக இருப்பான் மனம் தளரக்கூடாது அமைதியாக இருந்தாலும் மனம் தளரக்கூடாது என்று அந்த கனானிய பெண் வாழ்ந்து காட்டுகின்றார் முதல் நிலையிலே அமைதியாக ஏசிருக்கின்றார் மனம் தளர்வடையவில்லை சோர்வடையவில்லை ரெண்டாவது முறை சீடர்கள் கேட்குறாங்க அந்த அம்மா பின்னாடி கத்திக்கிட்டே வராங்களே ஏதாவது பண்ணலாமே பின்னாடி இப்போ ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷனே வருது அம்மா பையனுக்காக அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஏங்க சும்மா கையெழுத்தை போட வேண்டியதானே பாவம் அழுகுறால அதற்கும் அவர் ஒத்துழைக்கவில்லை நான் இவர்களுக்காக வரவில்லை காணாமல் போன ஆடுகளுக்காக என்று அதையும் மறைமுகமாக பேசுகின்றார் ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்கிறார் அடுத்து மறைமுகமாக பதில் சொல்கிறார் இருந்தாலும் அந்த பெண் அமைதியாக இல்லை தனக்கு என்ன வேண்டுமோ அதை மீண்டுமாக முறையிடுகின்றாள் மூன்றாம் முறை மூன்றாம் முறையாக நேரடியாக அவர் இல்லை என்று சொல்லுகின்றார் நேரடியாக பதில் வருகின்றது வார்த்தை சற்று கடுமையாகவும் இருக்கின்றது பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று நேரடியாக அவர் இல்லை என்று சொல்லுகின்றார் இருந்தபோதிலும் அந்த பெண் மனம் தளராமல் மனம் சோர்வடையாமல் ஆண்டவரிடம் தொடர்ந்து முறையிடுகின்றாள் எனவேதான் இறுதியாக ஆண்டவர் சொல்லுகின்றார் அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரிது என்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே மனம் சோர்வடையாமல் தளர்வடையாமல் மன உறுதியோடு நாம் வேண்டினால் அது யாராக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் நிச்சயமாக நாம் விரும்பியதை நாம் அடையலாம் என்று இறை வார்த்தை நமக்கு கற்பிக்கின்றது பல நேரங்களிலே சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய மனம் சோர்வடைகின்றது எப்போது சோர்வடைகின்றது என்று பார்த்தோம் என்றால் எந்த சூழ்நிலையிலே என்ன காரணத்திற்காக சோர்வடைகின்றது என்று பார்த்தோம் என்றால் நான்கு எஃப் முதல் எஃப் ஃபட்டீக் சோர்வாக உடல் சோர்வாக இருக்கும் பொழுது மனம் சோர்வடையும் உடலும் மனமும் ஒன்றாக இணைந்து வாழ்வது உடல் சோர்வடையும் பொழுது கண்டிப்பாக மனமும் சோர்வு அடையும் எனவே உடல் சோர்வடையும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் கடவுள் ஆறு நாட்கள் இந்த உலகை படைத்துவிட்டு ஏழாவது நாள் ஓய்வெடுக்கின்றார் உடல் ஓய்வை நமக்கு தேடும் பொழுது எனக்கு ஓய்வு தேவை என்று சொல்லும் பொழுது இந்த உடலுக்கு ஓய்வு கொடுப்பது என்பது அறிவுபூர்வமானது இல்லை எனக்கு இன்னும் வேலை இருக்குது பல்ல கடிச்சிட்டு நான் எப்படியா நான் வேலை செய்வேன் அப்படின்னா இது மெழுகு திரியை ரெண்டு பக்கமும் கொளுத்துறதுக்கு சமம் வெளிச்சம் என்னமோ பிரகாசமாக வரும் ஆனால் அது ஆயுட்காலம் சீக்கிரமாக முடியுது அப்படின்னு அர்த்தம் மெழுகு திரியை இரண்டு பக்கமாக கொளுத்தினால் பிரகாசமாக எரியலாம் ஆனால் அதன் ஆயுட்காலம் விரைவிலே நிறைவடையும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் எனவே உடல் ஓய்வு கேட்கும் பொழுது ஓய்வு கொடுப்பது என்பது நலம் அதைத்தான் இறைவன் சொல்லுகின்றார் எனவே மனம் தளர்வு என்பது உடல் சோர்வாக இருக்கும் பொழுது வரும் அதற்கு ஓய்வெடுக்க வேண்டும் இரண்டாவது எஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் விரக்தி அடையும் பொழுது என் பையன்கிட்ட சொல்லிட்டே இருக்கிற செய்யவே மாட்டேன்றான் என் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான் டே எதா வேலைக்கு போடா வேலைக்கு போடா அப்படின்னு சொல்கிறேன் கேட்கவே மாட்டேன்றான் யாருக்கா எதா நீ எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல வீட்டில் சும்மா இருக்காதடா போடான்றேன் போகவே மாட்டேன்றான் கேட்கவே மாட்டேன்றான் திட்டி பார்த்துட்டேன் அடித்து பார்த்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்று விரக்தி அடையும் பொழுது நாம் நினைப்பது நடக்காமல் போகும் பொழுது அல்லது அதிகமாக வேலை பழு இருக்கும் பொழுது மனம் விரக்தி அடையும் மனம் விரக்தி அடையும் பொழுது அன்பார்ந்தவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று அர்த்தம் வாழ்க்கையை ரீஆர்கனைஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள்
வாழ்க்கையை மறுசீரமைப்பு செய்வது நலம். அதாவது நாம் தவறான செயலை செய்கின்றோம் என்ற அர்த்தம் அல்ல. ஒரு செயலை சரியாகத்தான் செய்வோம், ஆனால் யுக்தியை தவறாக கையாள வாய்ப்பு இருக்கின்றது. எந்த யுக்தியை நான் பயன்படுத்தினால் இதை நிறைவு செய்யலாம் என்று சோதித்து பார்ப்பது நலம். என்னுடைய மனதிற்கு வருவது அன்னை திரேசா. அன்னை திரேசா தன்னுடைய முதியோருக்காக உதவி கேட்பதற்காக ஒரு கடைக்கு செல்கின்றார், கை நீட்டி கேட்கின்றார். இந்த முதியோருக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அவன் காரி துப்புகின்றான், ஆனால் மனம் விரக்தி அடையவில்லை. அதனால்தான் அவள் புனிதையானாள். மனம் விரக்தி அடையவில்லை, இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு என்று, இது எனக்கு என்னுடைய ஏழைகளுக்கு என்ன என்று மறுகரத்தை நீட்டுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வை மறுசீரமைப்பு செய்தோம் என்றால், பல்வேறு யுக்திகளை கையாண்டோம் என்றால், இந்த சோர்விலிருந்து மன தளர்விலிருந்து வெளிவந்து மன உறுதியோடு வாழலாம். மூன்றாவது, எதற்காக மனம் தளர்வடையும் சோர்வடையும் என்றால் ஃபெயிலியர். மூன்றாவது எஃப் ஃபெயிலியர். முதல் எஃப் ஃபட்டீக் சோர்வு, இரண்டாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் விரக்தி, மூன்றாவது ஃபெயிலியர் தோல்வி அடையும் பொழுது. ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டிருப்போம், அது அப்படியே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிரும். ஏதாவது ஒன்று நடக்கும், நாளைக்கு கம்ப்ளீட் லாக்டவுன், எல்லா திட்டமும் லாக்டவுன் ஆயிரும். அல்லது ஏதாச்சும் செஞ்சிட்டே இருப்போம், ஏதா பெரிய தடங்கள் குறுக்கிடும் பொழுது மனம் சோர்வடையும். இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சே அப்படின்னும் பொழுது மனம் சோர்வடையும். நாம் தோல்வியை எப்படி பார்க்கின்றோம் என்பது முக்கியம். இந்த மன சோர்விலிருந்து, தோல்வியால் வரக்கூடிய சோர்விலிருந்து நாம் வெளிவர வேண்டுமென்றால், இந்த தோல்வியை நாம் பார்க்கக்கூடிய பார்வையை மறுசீரமைப்பது நலம். தோல்வி என்பது வெற்றியினுடைய எதிர்ப்பதம் அல்ல. தோல்வி என்பது வெற்றியினுடைய எதிர்ப்பதம் அல்ல, வெற்றியினுடைய மறுபக்கம் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை இந்த பல்பை கண்டுபிடிப்பதற்காக தோல்வியடைந்தார் என்று சொல்வது தவறு. அவர் 1000 முறை முயற்சி செய்தார். முயற்சியிலே அவருக்கு இதனால் இந்த பல்ப் எரியாது என்று தெரிந்தது. அது தோல்வி அல்ல, வெற்றிக்கான ஒரு நிலை என்பதை நாம் உணர வேண்டும். ஐயோ இது ஃபெயிலியர், அவ்வளவுதான், என்னால் முடியாது என்பதல்ல, வெற்றியை நோக்கி நான் நெருங்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற அர்த்தம். எனவே தோல்வியை வெற்றியின் எதிர்ப்பதமாக பார்க்காமல் அது மறுபக்கம் என்பதை உணர்வது நலம். இரவு என்றால் பகல் இருக்கும், தலை என்றால் பூ இருக்கும், ஒளி என்றால் இருள் இருக்கும். அதேபோல வெற்றி என்றால் தோல்வியும் இருக்கும், அது உடன் வரும் என்பதை உணர்ந்து கொள்வது நலம். அப்போது மனம் உறுதியடையும். இறுதியாக அன்பார்ந்தவர்களே, எப்போது மனம் சோர்வடையும் என்றால், எங்கே பயம் இருக்கின்றதோ அப்போது மனம் சோர்வடையும். எங்கே யாராச்சும் எதா சொல்லிடுவாங்களோ, எங்கள் மாமியார் எதா சொல்லிடுவாங்களோ, இந்த ஊர் இந்த தெரு என்னை பற்றி எதா சொல்லிடுமோ. ஒரு சிலருக்கு கொரோனா வந்தால் கூட கொரோனாலேருந்து வெளியே வந்துடலாம், எல்லாரும் என்னை என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. என்ன எச்ஐவியாக வந்திருக்கு, இது ஏதோ தொற்று அதனால் வந்திருக்கு. ரொம்ப பேர் ரொம்ப ஃபீலிங்கில் மன வருத்தம் அடைவது, என்னை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க, என்னை ஏற்றுக்குவாங்களா, என்னை நோயாளியாக பார்ப்பாங்களே என்ற ஒரு பயம் அனைவருக்குமே நிறைய பேருக்கு இருப்பதை நான் பார்க்கின்றேன். என்னை என்ன நினைப்பாங்க, என்னை எதா சொல்லிடுவாங்களா என்ற ஒரு பயம். இது என்னால் முடியுமா, என்னுடைய பொறுப்பை நினைத்து கொண்டு, இது என்னால் செய்ய முடியுமா, இதை நான் செஞ்சிருவேனா என்று பயம். ஐயோ இது நான் தோல்வி அடைந்து விடுவேனோ என்ற பயம். பயத்தின் காரணமாக சோர்வு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. பயம் என்பது நம்மால் தான் உருவாகுகின்றது என்பதை உணர்ந்து இந்த பயத்திலிருந்து நாம் வெளிவர முயற்சி செய்ய வேண்டும். இந்த சோர்வை நாம் எதிர்க்க வேண்டும். சோர்வு என்பது நாம் ஏற்றுக்கொள்வது, உணர்ச்சி என்பது நம்மால் உருவாகுவது என்பதை உணர்வது நலம். அதேபோல இந்த சோர்வை நான் தான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்பதை உணர்ந்து இந்த சோர்விலிருந்து நான் மீண்டு வர வேண்டுமென்றால், இந்த சோர்வை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நான் தவிர்க்க வேண்டும்
இதை உதறி தள்ள வேண்டும் என்பதை உணர்வது நலம். ஒரு கிராமத்தில் ஒரு பால் கிணத்துல ஒரு கழுதை விழுந்துருச்சான். கழுதை விழுந்து கத்திக்கிட்டே இருக்கு. ரொம்ப பேர் அந்த சைடு வரவங்க போகிறவங்கலாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஊரை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் கேட்போம் அப்படின்ட்டு பஞ்சாயத்தை கூப்பிட்டு கேட்டாங்களாம். அது பால் கிணறு, தண்ணியே இல்லை. இந்த கழுதை தெரியாமல் கீழே விழுந்துருச்சு, என்ன பண்ணலாம், இதை மீட்டெடுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பெரியவர் கேட்குறார். உடனே ஊரே சேர்ந்து ஒன்று சொன்னாங்களாம், இந்த கிணறும் வேஸ்ட்டு, இந்த கழுதையும் வேஸ்ட்டு. ஏன்னா இந்த கிணத்துல தண்ணியே இல்லை, அதனால் இந்த கிணறு வச்சு ஒரு பைசா ப்ரோஜனம் இல்லை, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதனால் எல்லாரும் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கிணத்துல கொட்டி இந்த கிணத்தை மூடிடலாம். அதே நேரத்தில் இந்த கழுதையும் புதைச்ச மாதிரி இருக்கும், சவுண்டும் வராது, அதை புதைச்ச அந்த நாத்தமும் வராது, எல்லாமே க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னாங்களாம். சரி என்று ஊர் தீர்மானம் என்பதால் எல்லாருமே போய் அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தராக கொட்டினாங்களாம். ஒவ்வொருத்தராக கொட்டும் போது இந்த கழுதை சும்மா இல்லாமல் அதை உதறி விட்டு உதறினோன்னே கீழே கொட்டிடும். உடனே ஒரு படி மேலே ஏறிச்சான். ஒவ்வொருத்தராக கொட்டுவாங்க, உடனே உடலை சிலிர்த்து உதறி விட்டுட்டு ஒரு படி மேலே ஏறிச்சான். அப்படியே எல்லாம் கொட்ட கொட்ட மேலே வந்துருச்சான். இந்த கழுதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான், மனம் சோர்வடையும் பொழுது உதறி தள்ளுவது நலம். ஏனெனில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது நம்மை பாதிக்கும். உணர்வு என்பது நம்மால் உருவாகுவது என்பதை உணர்ந்து அந்த சோர்வை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது என்னை பாதிக்கும் என்பதை உணர்ந்து அதை உதறி தள்ளுவது நலம் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அவர் அமைதியாக இருக்கிறார், அந்த அம்மா ஏற்றுக்கவே இல்லை. அவர் மறைமுகமாக சொல்கிறார், அந்த அம்மா காதில் வாங்கவே இல்லை. நேராக கடுமையாக சொல்கிறார், அந்த அம்மா காதில் உழவே இல்லை. எனக்கு என் புள்ள நல்லா இருக்கணும் என்று மன உறுதியோடு ஆண்டவரிடம் அவள் கேட்கின்றாள். எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய மன உறுதி அதிகம், உன்னுடைய நம்பிக்கை அதிகம் என்று சொல்லுகின்றார். எனவே என் அன்பு சகோதரமே, மன உறுதியோடு நாம் இருந்தோம் என்றால் வாழ்க்கையின் உயர் நிலைக்கு செல்லலாம் என்பதை உணர்ந்து அது ஃபட்டீகாக சோர்வாக இருந்தாலும், ஃப்ரஸ்ட்ரேஷன் விரக்தியாக இருந்தாலும், அது ஃபெயிலியர் தோல்வியாக இருந்தாலும், அது ஃபியர் பயமாக இருந்தாலும், அனைத்திலிருந்து மீண்டு வர நமக்கு இறைவன் இருக்கின்றார் என்ற உள்ள உறுதியோடு இந்த திருப்பலிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மோடு உடன் பயணிக்கின்றார், அவர் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து நம்பிக்கையுடன் வாழ்வோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று அசைக்க முடியாத நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். பின்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையான் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன்,
ஆறினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன் திரு அவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் மன உறுதியுடன் மீண்டும் மீண்டும் கனானிய பெண் தன்னுடைய விண்ணப்பத்தை இயேசுவிடம் வைத்ததால் அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரியது உன்னுடைய விருப்பம் போல நிறைவேறட்டும் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் எனவே நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பூர்த்தி செய்வார் என்ற ஆழமான நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம் நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய எம் இறைவா எம் திரு அவையில் பணியாற்றும் அனைவரும் உம்மை போல தாராள மனத்துடனும் திறந்த மனத்துடனும் சாதி சமய இன வித்தியாசங்களை மறந்து இறையரசின் பணிகளை அன்புடன் அனைவருக்கும் நிறைவாய் செய்திட தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இறைஞ்சுவோருக்கு இறங்கிடும் என் இறைவா பிளவுகள் பிரிவுகள் ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவற்றால் நிறைந்து வெறுப்பை உமிழ்ந்து வரும் இன்றைய உலகின் மேலும் நாளைய உலகின் மேலும் நம்பிக்கை எழுந்துள்ள இளையோர் உங்கள் நம்பிக்கை பெரியது நீங்கள் விரும்பியவாறே உங்களுக்கு நிகழட்டும் என்று இயேசு இவர்களிடம் சொல்வதன் மூலம் வருங்கால உலகின் நம்பிக்கையை வளர்க்க அன்பை வளர்க்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாசியின்மையின் ஊற்றாகிய எம் இறைவா எம் இல்லங்களில் குடும்பங்களில் வேற்றுமைகள் களையப்பட்டு அனைவரும் இறைவனின் படைப்புகளே என்ற உயரிய எண்ணங்கள் வளர்ந்து அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து செல்லவும் மனித மாண்பு ஓங்கிடவும் எமக்கு தேவையான ஞானத்தையும் நற்பண்புகளையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம் இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் என்னை காத்திடுவாய் அன்பை
அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் மன உறுதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தியாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல் இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உமது கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
நினைவாகச்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர், குறிப்பாக எம்முடைய பங்கு மக்கள், இத்திருப்பலிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில், எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மனம் சோர்வடையாமல், மனம் தளர்வடையாமல், எப்பொழுதும் மன உறுதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் கற்றுக் கொடுத்தவாறு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்தின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறை மகனேசு நம்பிக்கையோடு மன்றாடிய கனானிய பெண்ணை பார்த்து, அம்மா, உன் நம்பிக்கை பெரியது, உன்னுடைய விருப்பம்படி நிகழட்டும் என்று சொன்ன ஆண்டவர், மன உறுதியோடு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கக்கூடிய ஆண்டவர், இவருடைய திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Thank you.
இதயம் என் இதயம் எழுந்து வாருமே என் இதைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே அது பகிர்ந்து கொள்ளவா துன்பம் வரும் போது நீ தோற்கொடுக்கவா இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா என்ன அணுகும் போது கை கொடுக்கவா அப்ப வடிவில் வா வார்த்தை வடிவில் வா அன்பு வழியில் வா அயலார் வழியில் வா வடிவில் பா வார்த்தை வடிவில் பா உண்டு வழியில் பா அயலான் வழியில் பா என் இதயம் எழுந்து வாருமே என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே என் அருகில் நிலம் இருந்து வழி நடத்துமே ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன உறுதியோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கண்ணிகையே, மாண்புயர் ஏழு மாண்புயர் ஏ
உடலை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து ராஜா வாழ்க அவருடைய ராஜ்யம் வருக மரியே வாழ்க மரியே வாழ்க